ஈஸ்வரத்துவ நியந்திரத்துவம் என்பது வேற, இவனும் சர்வஸ்வாதரனாகவும் சர்வ நியந்தாராகவும் தன்னை காட்டும் உயர்ந்தோர் இல்லாதபடி உயர்ந்தவராகவும் தான் உயர்ந்தவராக மட்டுமில்லாமல் தன்னுரிந்ததான பாக்கி சர்வத்தையும் தான் ஈஷன் ஈஷா ஈஷ நியமனம் எல்லாவற்றையும் தன்னுடைய நியமனத்தின் கீழ் கொண்டு எல்லாவற்றையும் தன்னுடைய ஏவலின் கீழ் கொண்டு எல்லாவற்றையும் தான் நியமித்து நிர்வகித்து புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி அபிதீமகின்னு என்னோம் நான் தான் பொருளுள்ள சப்தங்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அபிதா சப்தங்களுடைய சப்தங்களுக்கு ரெண்டு விதமான விருத்தி இருக்கு ஒன்று முக்கிய விருத்தின்னு சொல்லக்கூடிய அபிதான விருத்தி இன்னொன்று கௌண விருத்தின்னு சொல்லக்கூடிய லட்சணா விருத்தி கௌணமான லட்சணமான லட்சணையான விருத்தி ஆசிரியக்கும் பொழுது சப்தங்களுக்கெல்லாம் முக்கிய அர்த்தங்கள் கிடையாது ஏதோ ஒரு வகையாக நிர்வகிக்கிற அர்த்தங்கள் நான் அபிதான விருத்திங்கிற முக்கிய விருத்தி முக்கிய விருத்தியில ஒவ்வொரு சப்தத்துக்கும் அததற்குரியதானே பிரவிற்த்தி நிமித்தங்கள் ஒரு ஒரு சப்தத்துக்கும் அததற்குரியதான முக்கிய அர்த்தங்களை கொண்டு நிர்வகித்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அபிதான ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏகச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி யஸ்மின் யஸ்மின் சேதம் யதச்சேதம் ஏன இதம் எய்தம் ஸ்வயம் இந்த பகவானே இந்த ஜெகத்ரூபியாக இருந்து கொண்டு இந்த ஜெகத்தை தன்னிடத்திலிருந்தே உண்டாக்கி இந்த ஜெகத்தை தானே ரட்சித்து இந்த ஜெகத்தை கடைசியில் தன்னிடத்திலேயே லயப்படுத்தி யஸ்மின் இதம் யதச்ச இதம் ஏன இதம் எய்தம் ஸ்வயம் யோ அஸ்மாதி பரஸ்மாச்ச மனஹ தம் பிரபத்தியே ஸ்வயம்பூவம் யோ அஸ்மாதி பரஸ்மாச்ச மனஹ அஸ்மாது பரஸ்மாது அஸ்மாதுனாக்கம் பரம்னாக்க ஸ்வைதா சப்தம் இப்படி அவரவர்கள் தான் என்றும் பிறர் என்றும் குறிக்கப்படுகிற சகல பதார்த்தங்களும் தானே ஆகி எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக எல்லாத்தான் எல்லா பதங்களும் தன்னை குறிக்கும்படியாக தானே சர்வமாக இருக்கிறதன் நிலம் எதச்சேதம் ஏன் இதெல்லாம் அந்த சுத்தியில் உள்ள அப்படியே சப்தம் யஸ்மின் இதம் எதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்வயம் யோ அஸ்மாதி பரஸ்மாச்ச மனஹா தம் பிரபத்தியே ஸ்வயம் பூவம் யஸ்வாத்மனீனம் நிஜமாயயாத்மம் கொஜித் விபாகம் கொஜதத்திரோ இதம் அவிந்த திக்ஸா சுபயந்த தீர்ச்சலே ஆத்மவா சாத்மூலோ அவதுமா பராத்மா தன்னையே உபாதானமாக அதுல தன்னுடைய சங்கல்பமாக நிமித்தத்தாலே தன்னையே ஜெகத்தாக பண்ணினான் தன் ஆத்மானுக்கு ஸ்வயம புருத பகவான் எப்படி பண்ணான்னு கேட்டா இந்த ஜெகத்தாக தானே ஆனான் இந்த ஜெகத்தை தானே ஆக்கினான் தது ஆத்மானம் புருத தன் ஆத்மானம் ஸ்வயம் புருத இவையும் மகையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் இவரும் அவரும் உவையும் சமஸ்த அச்சேதனங்கள் இவரும் அவரும் உவரும் சமஸ்த சேதனங்கள் ரெண்டையும் திரும்பி ஒரு தூரம் ஒரு தூரம் ஏகீகாரம் பண்ணி சொன்னால் எவையும் எவரும் இவைகளெல்லாம் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் தான் இவ்வளவு பதார்த்தங்களை கொண்ட ஜெகத்தை ஆகுகிறானே ஆகி எங்க வைத்து அப்படின்னு கேட்டால் தன்னுள்ளே யஹா ஸ்வாத்மனி ஸ்வாத்மனினா தண்ணீர் வேறொரு ஆசிரியர் தேடாதபடிக்கு தன்னுடையதான சேதனா சேதனாத்மகமான சரீரத்தையே உபாதானமாக கொண்டு தன்னுடையதான சங்கல்பத்தையே நிமித்தமாக கொண்டு இப்படி ஒரு ஜெகத்தை சிருஷ்டிக்கணுமே எங்க வச்சு சிருஷ்டிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வேறொரு இடம் தேட வேண்டாம் ஸ்வாத்மனி தன்னுள்ளே ஆகியமாக ஸ்வாத்மனி இதம் நிஜமாய யாத்மிகம் தான் தான்
இந்த ஜகத்து நிர்மாணத்துக்கு உரியதான தேகாபிஷேகமும் தானே. அதுல இந்த ஜக நிர்மாணத்துக்கு தேவையான எக்ஸ்பர்டைஸ் சொல்லக்கூடிய ஞான சக்தி ரூபமான நிமித்தமும் தானே. இப்படி கொண்டு கொச்சி திபாதி வச்சதத்திரோ காரணரூபனாக இருக்கிற பகவான் நாமரூப விபாகம் இல்லாததான சேதனா சேத்திரங்களை எல்லாம் தனக்கு சரீரமாக கொடுத்து யாராலும் காண முடியாததனால அபரோட்சம் பரோட்சமாக இருக்கிறவர் அந்த பகவான். அவருக்கு அவ்யக்தம் என்று அதே பகவான் இந்த அருடைய சரீரத்தில் உள்ள சேதனா சேதன பதார்த்தங்களை எல்லாம் அவைகளெல்லாம் வெளிப்படுத்தி அவைகளுக்கு தன்னுடைய பிரவேசத்தான நாமரூபங்களை உண்டாக்கி அந்த வஸ்துக்களை எல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு அவன் விபாதி என்ற நன்றாக பிரகாசிக்கிறான். விபாதம் அவிந்த திக் சாட்சி உபயந்த தீட்சதே அவிந்த திக் சாட்சி அதாவது எதனாலையும் பாதிக்கப்படாததான சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டு சகரத்தையும் தான் தன்னுடைய கண்களாலே எல்லாருக்கும் பிரத்யட்சமாக யோகேத்தி யுகவத் சர்வம் பிரத்யட்சேன சதா சதா தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தர்ப்பம் முடியலையே அப்படின்னு சுவாமி ஆதரவுகள் அவர் சாதிச்சதான நியாய சாஸ்திரம்ங்கிற அந்த சாஸ்திரத்தை மங்களத்தோம் நியாய தர்ப்பங்கிற கிரந்தத்தை சுவாமி ஆதரவுகள் சாதிச்சார். அந்த கிரந்தத்துடைய மங்களஸ்வரம் இது பகவான் சர்வத்தையும் சர்வ காலத்திலையும் சர்வ பிரகாரத்தாலையும் சுவாபாவிகமாகவே எல்லாவற்றையும் சாட்சாத்திருத்து கொண்டிருக்கிறான். இதுதான் பகவானுடைய சர்வத்தம். இது பகவான் சர்வ காலத்தையும் சர்வ வஸ்துக்களையும் யுகவத்தாக சாட்சாத்திருக்கிறான்னாக்க அந்த சாட்சாத்திற்கு நம்முடைய சாட்சாத்தாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தேச காலத்தில் உள்ள வஸ்துவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிரகாரத்தால் மட்டும் சாட்சாக்கரிக்கக்கூடிய நம்முடையதான சாட்சாக்கார ரூபமான ஞானத்துக்கும் ஈஸ்வரனுடைய நித்திய சாட்சாக்காரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அவங்களது அபாதிதமான சாட்சாக்காரம் நம்முடையது பாதிதமான சாட்சாக்காரம். ஏன் நமக்கு சங்குச்சிதமான ஞானம் நம்முடைய ஞானமானது ரொம்ப சங்கோச்சமடைந்தது சங்கோச்சமோ ரொம்ப குறுகினதான ஞானம். நம்முடைய இந்த ஞான குறுக்கத்துக்கு என்ன காரணம் கேட்டால் நம்முடைய அனாதியான கர்மாக்கள் தான் காரணம். நாம் செய்யக்கூடியதான ஈஸ்வரனுக்கு திருவுள்ளத்துக்கு ஒப்பில்லாததான சாஸ்திரத்தை நிஷேதிக்கப்பட்ட காரியங்களை சாஸ்திரத்தை செய்யக்கூடாது மறுக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஈஸ்வரனுக்கு நம்ம மேல உண்டாவது நிற்கிறார். சாஸ்திரத்துல செய்யக்கூடாது மறுக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருந்து சாஸ்திரத்தை பகவானால் செய்கிற கட்டளையிடப்பட்ட காரியங்களை நாம் செய்தோமானால் அதனால பகவானுக்கு நம்ம மேலே ஏற்படக்கூடிய அனுகிரகம் நிகிரகம் அனுகிரகம் ரெண்டு. அனுகிரகமானது நாம் சாஸ்திரத்தை விகிதமாக செய்யும்படியாக நாம் நியமிக்கப்பட்ட காரியங்களை செய்யுமாறு பகவானால் கட்டளையிடப்பட்ட காரியங்களை பகவானுடைய ஆத்யாரூபமான சாஸ்திரார்த்தங்களை நாம் பலந்த ஆசையில்லாமல் அனுப்பித்துவமாக அதனால பகவானுக்கு நம்ம மேல் ஏற்படக்கூடியது அனுகிரகம். பகவானால எது செய்யப்படக்கூடிய கட்டளையிடப்பட்டதோ அது செய்யாமல் இது செய்யக்கூடாது மறுக்கப்படுறதோ அது செய்தோமானால் அதனால் ஏற்படக்கூடியது பகவானுக்கு ஏற்படக்கூடியது நிகிரகம். இந்த நிகிரகானுகிரகங்கள் ஏற்பட்டால் அதனால என்ன ஏற்படுது பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஞானத்துடையதான விகாசம் பகவானுடைய சங்கோச்சத்தினால பகவானுடைய நிகிரகத்தினால ஞானத்துடைய சங்கோச்சம் ஒருத்தர் நன்மை ஒருத்தர் பேர் அவங்க சந்தோஷம் தான் என்ன பண்ணுவோம் அவங்க பேக் பண்ணி அவர் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாரும் என்ன செய்யும் சொல்லி விகாசம் பண்ணி ஒருத்தர் பேர் நம்ம கோபம் தான் பண்ணுவோம் ஒருத்தர் தள்ளி இப்ப பெருமாளுக்கு தன்னுடையதான விதி பிரகாரம் செய்தவரை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் உண்டாதுன்னா அந்த சந்தோஷத்தை ஒரு பெருமாள் பண்ணா இல்லையா இவனை ஒரு பேட்டர் பண்ணி ஒரு பேட் பண்ண
இந்த ஜெயதானங்கிற நான்கு கோதியா இதுல ரெண்டு ஞானம் இருக்கவெல்லாம், ஒண்ணு தர்மி சுரூபமான ஞானம், இன்னொன்று தர்மபுத்திர ஞானம், அட்லி பூட்டி வளர்றாங்க. இதுல ரெண்டுல சொரூப ஞானம் இருந்தாலும் மாறுபாடு அடையாது, ஈஸ்வரன் சக்தனா இருந்தாலும் அந்த மாறுபாடு அடைய வைக்க மாட்டான், அது விகாரம் இல்லாத தெரியும். அதனால பகவான் இந்த சொரூபத்தை ஒரு பேட் பண்ணி பேப்பர் பண்ணானா அதனால எது விகாசம் அடையும், தர்மபுத்திர ஞானம் தான் விகாசம் அடையும். ஏன்னா தர்மி சுரூபத்துக்கு மாறுபாடு விகாரம் கிடையாது. அதனால பகவான் நம்ம மேல அனுகிரகத்தோட, பகவான் நம்ம மேல சத்த உலகத்தோட பிரீத்தியோட நம்மளுக்கு செய்யற வியாபாரம் என்ன, நம்முடைய ஞான விகாசம். நம்ம மேல பெருமாளுக்கு கோபம் ஏற்பட்டதுன்னா அதனால பெருமாள் குடிச்ச ஒரு பிள்ளை வச்சு இதை அமைக்க விடா, எதை கேட்கணும், தர்மபுத்திர ஞானம். ஏன்னா அப்பவும் தர்மி சுரூபத்துக்கு ஒன்று விகாரம் ஏற்படாது, ஆனால் தர்மபுத்திர ஞானத்துக்கு சந்தோஷம். அது சொல்லி சொல்லி இதுல தர்மபுத்திர ஞானத்துடைய விகாசமானது ஞானம் சுகம் இவைகளுக்கெல்லாம் கேட்கும். ஞான தர்மபுத ஞானத்து சந்தோஷமானது அஜ்ஞானம் துக்கம் இவைகளுக்கெல்லாம் கேட்கும். இந்த தர்மபுத ஞானத்துக்கு தர்மி சுரூபங்கிறது ஒண்ணுமே இல்லை, வெறும் மிய சத்தை, வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இந்த புருஷார்த்தம் அபுருஷார்த்தம் எல்லாம் தர்மபூத ஞானத்துக்கு தான், தர்மபூத ஞானத்துடைய அவஸ்தைகள் தான் புருஷார்த்தம் அபுருஷார்த்தங்கள். ஒரு ஒரு சேதனுடைய தர்மபூத ஞானத்தினுடைய அத்தியந்த சந்தோஷம், இதற்கு மேல சந்தோஷம் பெண்டிங் டு ஜீரோ அப்படிங்கிறதான சந்தோஷம் இருக்கு. அதுதான் பிரளயம், அச்சிதரிசியம் தான் பிரளயம். அது சேதனத்தை தர்மபூத ஞானத்தை வெளிச்சாதான் சேதம். தர்மபூத ஞானத்துக்கு அத்தியந்த சந்தோஷம் ஏற்பட்ட திசையில சேதனம் இருப்பது தான் பிரளயம். தர்மபூத ஞானத்துக்கு அத்தியந்த விகாசம் ஏற்பட்ட சேதனம் இருக்கிற திசை தான் மோட்சம். அத்தியந்த சந்தோஷமும் இல்லாமல் அத்தியந்த விகாசமும் இல்லாமல் அப்பப்போ சுருங்கி சுருங்கி விரிஞ்சுட்டு இருக்கிறதானே அந்த திசை தான். அது ஈஸ்வரனு ஏகதேசானுகிரகத்தால விஸ்தரிக்கும் பொழுது அது தர்மபுத்திரியான விகாசத்தை அடையும் பொழுது இல்லையா, தேவ தேவ ஜாதியில பிறக்கிறா, அதுக்காக கொஞ்சம் சுருங்கும் பொழுது மனுஷ ஜாதிக்கும், இன்னும் அதற்காட்டும் அதிகமாக சுருங்கும் போது திரிய ஜாதிக்கும், இன்னும் மிக சுருங்கும் போது ஸ்தார ஜாதிக்கும், இன்னும் அதற்காட்டு சுருங்கிட்டா அச்சேதமா. இந்த தர்மபூத ஞானத்துக்கு ஒரு தூரம் பூர்ணமான விகாசம் ஏற்பட்டுதுன்னா அதுக்கப்புறம் திருந்தி சந்தோஷம், அதனாலதான் மோஷம் இருக்கு. தர்மபூத ஞானம் ஒரு எலாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ், விருந்து விருந்து சொல்லுங்க விகாசம் போது ஒரு எலாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை முழுவதுமாக ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க, அது பூக்ஸ்லாம் எலாஸ்டிக். அது அது மாதிரி தர்மபூத ஞானமானது இல்லையா சுருங்கி விரிய தன்மையுடைய தர்மபூத ஞானத்தை பூர்ணமாக விகாசத்தை அடையப்பட்டிருக்காங்க, அதான் மோட்ட திசை. அது எடுத்து திருப்பி இல்லையா நிவர்த்தி போல ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் எது சொல்ல கேட்டாங்க. இல்லையா இந்த பகவான் என்ன பண்ணுறான், இந்த தன்மை தானே சர்வோச விகாச ரூபமான தர்மபூத ஞானத்தினுடைய தானே இல்லையா ஏற்றத்தாழ்வு இந்த சேதனத்தை உண்டாக்கி இதன் மூலமாக இந்த ஜெகத்தை நிர்வகிக்கும் நிஜமாயிருக்கும் கொச்சித் விவா கொச்சரத்திரோகிதம் அவித்தது சாட்சிவதே தலீட்சதே ஆத்ம மூலோ அவதுமா, அப்படிப்பட்ட ஆத்ம மூலகா அந்த பகவான் மே அவமா அவது எஸ்வாத்மனீதம் நிஜமாயிருக்கும் கொச்சித் விவாதம் கொச்சரத்திரோகிதம் அவித்தது சாட்சிவயன் தலீட்சதே பிரளயம் அதுக்குரியதான காலத்துல பகவான் சித்திக்கு ஒரு காலத்தை சங்கல்பிக்கிறான், அதனால பிரளயத்துக்கு ஒரு காலத்தை சங்கல்பிக்கிறான். அவரால் சங்கல்பிக்கப்பட்ட கால விசேஷத்திலே சகல வஸ்துக்களையும் என்னென்ன காலையின பஞ்சத்வம் திருஷ்ணசா
பூர்வ பாக்கி இல்லாமல் எண்டையரா காலையின பஞ்சத்தம் தேசு கிருஷ்ணசோ லோகேசு பாலேசு சர்வகேதுசு சர்வ லோகங்கள் லோக பாலசனாக வேதனைகள் சர்வத்துக்கு ஹேதுபூதமான காரணதார்த்தங்கள் இவைகள் எல்லாவற்றையும் லோகேசு பாலேசு சர்வகேதுசு இவைகள் எல்லாம் பிரயத்தை அடைந்து இவைகள் எல்லாம் அவருடைய வைத்தியர்கள் முக்கியது யார் லோகேசு பாலே சர்வகேதுசு தமஹா ததாசி ககனம் கபீரம் எங்கேயும் தமஸ் என்கிற மூல பிரகிருதி மாத்திரத்தால் சூழப்பட்டதால இந்த ஜெகத்திலே எஸ்தர் செபாரி அபிவிராஜ் சாத்திரத்தினால் மட்டும் அறியப்படுத்துகிறாங்க சதேவ சோமி இளவரசி ஆசிரியர் ஏகோகவை நாராயண ஆசிரியர்னு அவன் சாஸ்திரத்தினால் மட்டும் வேதாந்த வாக்கியங்களால் மட்டும் அறியப்படக்கூடிய சப்த பிரமாணத்தால் மட்டும் அறியப்படக்கூடியதாக பகவான் तस्मै नमः परेशाय ब्रह्मणे नन्दशक्तये अरूपाय रूपाय नमः आचार्यकर्मणे नमः आत्मप्रदीपाय साक्षिणे परमात्मने नमो गिनां विदुराय सरसच्चेतसामपि सत्वेन बुद्धिलभ्याय नैष्कर्म्येण विवर्जित नमः कैवल्यनाथाय निर्वाण गुणसमितये नमः शास्त्राय घोराय मूलाय वरदमिने निर्विशेषाय शान्ताय नमो ज्ञानधराय च तस्मै नमः परेशाय ब्रह्मणे अनन्तशक्तये तस्मै नमः परेशाय சர்வத்திற்கான பலனாக சர்வத்துக்கு நியந்தாவாக இருக்கக்கூடிய நமஸ்தஸ்மை பரேசாய பிரம்மணே அனந்த சக்தியே பிரம்மணே அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரம்மன் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரிக அப்படிங்கிற தாசியின் மேல மனின் பிரத்யேகத்தால் வந்த குணத்தினாலேயும் சொரூபத்தினாலேயும் தன்னை காட்டு உயர்ந்ததாக ஒரு பதார்த்தம் இல்லாதபடி எல்லாவற்றையும் பார்த்து மிகப்பெரிய பிரிக அப்படிங்கிற பிரம்ம சப்தத்துல பிரிகேங்கிறது தாது மே அப்படிங்கிறது பத்தியம் மணின் பத்தியம் அதனால பிரம்மன் அப்படின்னு சொல்றோம் பிரம்மங்கிற சப்தத்துடைய தாத்வத்துவம் தாத்துவினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா பெரியவன் அப்படின்னு பிரிகேங்கிற தாதுக்கு என்ன அர்த்தம் பிரிகத் அப்படின்னா மிக பெரியதுன்னு அர்த்தம் பிரிகேங்கிற தாதுக்கு மிக பெரியதுன்னு அர்த்தம் மணின் அப்படிங்கிற பத்தியத்துக்கு மே அப்படிங்கிற கடைசியில் பிரம்ம சப்தம் மே இருக்கு இல்லையா அதுக்கு தன் காட்டும் பெரிதாக எதுவும் இல்லாதபடி நிரதிசயமான பிரகத்துவத்தை உடையது எந்த பதார்த்தத்தோடு தன்னை ஒப்பிட்டு இன்னொரு பதார்த்தத்தும் தன்னை காட்டும் உயரமாக பெருமை அதிகமானது இந்த பெருமை குறைவானதுன்னு கூட சொல்ல முடியாதபடி மற்ற பதார்த்தங்களோட தன்னை ஒப்பிட முடியாதபடி பெரியது அதான் பிரம்மங்கிற சப்தத்துல மற்ற எந்த பதார்த்தத்தையும் ஒப்பிட முடியாதபடியாக பெருமை என்னன்னு கேட்டா முதல்ல வஸ்து சுரூபத்தினான பெருமை அதுக்கு அந்த வஸ்துடைய குவாலிட்டிஸ் குணங்களாக உள்ளது ஏன்னா ஒரு வஸ்து சுரூபத்தினால மட்டும் பெரியதுன்னு சொன்னாங்க இப்போ குணத்தினால பெரியதான வஸ்து அதுக்கு சமமாயிடும் இந்த வஸ்து குணத்தினால மட்டும் பெரியதான வஸ்துன்னு சொன்னா அப்ப அதுக்கு சமமாக சுரூபத்தினால பெரியதான ஒரு வஸ்து இப்போ தன்னோட எந்த வஸ்துவும் ஒப்பிட முடியாதபடிக்கு தான் பெரிய வஸ்துன்னு சொன்னாங்க அப்ப பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா சொரூபேன குணைச்ச என்ற அனதிகாதிசயம் சதேவ பிரம்ம சப்தஸ்ய தத்ரையும் பிரம்ம சப்தா முக்கியம் எந்த விடத்துல சொரூபம் குணங்கள் ரெண்டு நாளையும் கடக்க முடியாததான பெரிதான தன்மை இருக்கோ மற்ற வஸ்துக்களோட ஒப்பிட முடியாததான பெரியதான தன்மை இருக்கோ அதுதான் பிரம்ம சப்தம் தஸ்மை நம பரேசாய பிரம்மணே அனந்த சக்தியே அனந்த சக்தின்னு என்னோம் முடிவில்லாததானே அனந்தமான சக்தி போன்றது மற்ற ஒரு ஒரு வஸ்துவில சக்தி என்பதானது இவ்வளவு காரியங்களை செய்வதற்கு உள்ளான சக்தி இருக்கும் அந்த காரியங்களுடைய முடிவில் அந்த சக்தியும் சேர்ந்து எடுத்தார் பகவான் சமஸ்தா சக்தயஸ்தே நிர்பயத்ர பிரதிஷ்டிதானா ஜெயலியா பராசி சக்திக்கு விதைவ சூரியதை சுவாபாவிக்கு ஞான பலத்தியாச்சு இந்த லோகத்தை உள்ளதான
சதுர்முக பிரம்மா தொடக்கமான ஒரு குரு பரியந்தமான எல்லா வஸ்துக்களுடைய பிரவருத்திகளையும் அவைகளுக்கு தான் சக்தியை கொடுத்து அவைகளை செய்வித்தும் இப்படி அனாதி காலம் தொட்டு அனந்தமான காலத்திற்கும் பண்ணித்தும் குறை துருக்கு சிறிதும் குறையாததான அனந்தமான சக்தியை உடைய லோகத்தை சக்தி உள்ள பதார்த்தம்னா என்ன பண்ணணும் அதில் உள்ள சக்தியானது காரியம் செய்ய செய்யப்படும் இல்லையா ஒரு பேட்டரியில வாங்கினால அந்த பேட்டரியானது இல்லையா இவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் அந்த பேட்டரி எக்ஸாக்ட் இது மாதிரி லோகத்தில் எதை தான் பவர் இல்லை சோல் சோல் அந்த பவரை ஸ்பெண்ட் பண்ணி காரியங்களை செய்ய செய்ய அதனுடைய பவர் குறையும் இதெல்லாம் அந்த சக்தி லோகத்தை பகவானை தவிர மற்றும் உள்ள எனர்ஜி சோர்ஸஸ் இருக்கு எல்லாம் அந்த சக்தி பகவான் அனந்த சக்தி அனந்த சக்தின்னு அர்த்தம் இந்த லோகத்தில் பிரம்மா தொடக்கமாக ஆ பிரம்ம ஸ்தம்ப பரியந்தமாக இருக்கக்கூடிய சகல இந்த அந்த தேவ மனுஷிய திரிய ஸ்தாபராதிகளான சர்வம் ஆனந்தமான தன்னுடைய பிரவருத்திகளுக்கு பகவான் தான் சக்தியை கொடுத்து அவர்களை செய்வித்த லோகத்தில் எந்த வஸ்துவும் பகவான் பகவானுடைய ஞானமும் பகவானுடைய சக்தியை மட்டுமே சுவகதமான ஞானமும் சக்தி என்ற பதார்த்தத்தில் அப்படி தன்னுடைய சக்தியை கொடுத்து சர்வ பதார்த்தங்களையும் சர்வ காலங்களையும் சர்வ காரியங்களையும் செய்வித்து எவ்வளவு காலமாக எப்பொழுதும் சொல்ல முடியாது ஆனால் அனந்த அனாதி காலம் தொடங்கி இனி காலத்திற்கும் உள்ளதும் அனந்தமான காலத்திற்கு தன்னுடைய சக்தியை கொண்டு ஜகத்திலும் உள்ள சர்வ ஜந்துக்களுடைய வியாபாரத்தை செய்வித்து அவைகளை நிர்வகிக்கக்கூடியதான காரியத்தை தானும் தன் சக்தியை கொண்டு செய்து இதற்கு பிறகும் முடிவில்லாத தான சிறிதும் குறையாதான சக்தி பகவானுக்கு எத்தனை ரூபம் சொல்ல முடியாது லோகத்தில் உள்ள அத்தனை பதார்த்தங்களுமே பகவானுக்கு ரூபம் அல்லாததானே பகவானுக்கு சரீர ரூபம் அல்லாததானே எந்த பதார்த்தமும் இல்லை ரதரஸ்தி விநாயகர் சேர்ந்து மயாபூதம் சராச்சரம் இல்லையா சரணம் அச்சரணமான பதார்த்தங்களே நான் இல்லாத பதார்த்தமானது நான் எனக்கு சரீரமாக கொண்டு அவைகளை நான் பற்றித்து இல்லையா நான் என்று இல்லாத பதார்த்தம் எதுவும் லோகத்தில் பகவானுக்கு சரீர பூத்தம் அல்லாத பதார்த்தம் ஒரு சேதமும் ஒரு அச்சேதம் இல்லையா பத்தியாசத்தில் ஒரு சேதனம் இல்லையா அந்த சசசிங்கிற உயர் கூப்பிட்டு அச்சேதம் இதை தவிர ஏன் பிரதாதம் என்ன இந்த பிரதாதங்களே நிறையா இருக்கும் அதனால நடராசி விநாயகர் சியாது மயா பூதம் ஜராதரம் சொல்லக்கூடிய லோகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களாக தானே இருக்கும் நமஸ்தஸ்மை பகவதே எதையேத சிதாத்மகம் தஸ்மை நம பரேசாய பிரம்மனை அனந்த சக்தியே அரூபாய குரு ரூபாய் எல்லா குரு ரூபாய் நடக்கும் என் நிற்கின்றதை நான் நெடுமாறு சொல்ல முடியா உலகத்தில் உள்ள சம சமதார்த்தங்களை தான் என்பது முடியாத தம் ரூபம் என்பதால் இருந்து ஒன்று வாஸ்தவத்திலே அரூபாய அரூபாயங்கிறது என்னர்த்தம் குரூபமற்றவன் அப்படின்னு நாம் சொல்லப்படும் ஏன்னா பகவான் ரூபம் இல்லாமல் ஒரு பொழுது இருக்கிறது பகவானுக்கு திவ்யாத்ம சுரூபத்துக்கு திவ்ய மகள விக்கிரமான அற்புத சித்தம் அப்ப என்ன அரூபாய அப்படின்னு என்ன அரூபதேவ அப்படின்னு ரூபம் அற்றவரை போலவே இருக்கிறார் ரூபம் அற்றவரை போல இருக்கிறான் என்ன அர்த்தம் கேட்டா சரீரம் இல்லாதவரை போல இருக்கிறான் என்ன அர்த்தம் சரீரத்தினால் தோன்றக்கூடியதானே இல்லையா பிராகிருதமான குணங்கள் என்றவனாக இல்லையா பிராகிருதமான சரீரம் அற்றவனாக இருக்கிறான் என்றால் அருப்பம் சொன்னது பகவான் இங்கே லோகத்துக்கு பரம கல்யாண ரூபமான லோகத்தில் எல்லாருடைய பாப்பங்களையும் பக்கக்கூடியதான லோகத்தில் எல்லாருக்கும் புருஷார்த்தமேன போக்கியமாக அனுபவிக்கத்தக்கதான அப்ராகிருதமான திவ்ய சரீரத்தை கொண்டவன் அல்லது நம்போட்டதான பிராகிருதமான இந்த சரீரத்தை உடையவன் அல்ல அருபாய உருபாய
நம ஆச்சரிய கர்மனே. ஆச்சரிய கர்மனே என்ன அர்த்தம்? லோகத்தை அந்நியத்தை இன்னொரு கருத்தை பார்க்க முடியாதபடி அப்படிப்பட்ட வியப்பான செயல்களை கிறிஸ்து கர்மாணி பசுல ஏதோ பிரதானி பசுபசே அப்படின்னு சொல்லி சொல்லு. கிறிஸ்து கர்மாணி பசு பசியதான் பாருங்கள், எதை பாருங்கள்? கிறிஸ்து கர்மாணி பசுல இந்த ஜெகத்தை ரட்சிப்பதற்காக, இந்த ஜெகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஆபத்தை போக்கி எல்லாருடைய ரக்கணத்துக்காகவும் இந்த விஷ்ணுவானம் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களை பாருங்கள். விஷ்ணு கர்மாணி பசுல ஏதோ பிரதானி பசுபசியன்னு சொல்லக்கூடிய லோகத்துல அசக்தருடைய தன்னை தான் ரட்சித்துக்க முடியாத ஒரு ரட்சணத்தை தான் தீட்சையாக எடுத்துக்கொண்டு அந்த ரட்சணாத்தன் நிந்தனமான பண்ண முடிந்தானே அத்தியற்புதமான அதி ஆச்சரியமான இன்னொரு இடத்துல இன்னொரு வெற்றியில காண முடியாததானே அந்த வியக்கத்தக்க செயலத்தை நம ஆச்சரிய கருமே நம ஆத்ம புதீபாய சாட்சினே பரமாத்மனே நம ஆத்ம புதீபாய ஆத்ம பிரதீபா அப்படின்னு கேட்டாங்க. தான் இருப்பதை அறிவிப்பதற்கு வேற எதனுடைய அபேட்சையும் இல்லாமல் தானே தன்னை அறிவிக்கும் ஆத்ம பிரதீபா ஆத்மானம் பிரகர்ஷேன தீபயம். தன்னை எந்தவாறு அறிவதற்கு வேறொருவருடைய அபேட்சை இல்லாமல் பகவான் தன்னையே தான் அறிவிக்கும். இது என்ன சுவாமி? சாஸ்திரம் படித்தால்தான் பகவானுக்கு தெரியுது. நீ சாதத்தை பற்றி பாரு, பகவான் தன்னை உனக்கு அறிவிக்க வேண்டாம்னு எண்ணி இருந்தானா கேட்டு நீர் எவ்வளவு சாதத்தை பற்றியாலும் இல்லையா? சாஸ்திரம்ங்கிறது ஒரு வியாஜம் பாஸ்தவத்தை அந்த சாஸ்திரத்தின் மூலமா பகவானை அறிபவன் யார் கேட்டா அந்த பகவானால் யார் அனுபவிக்கப்பட்டவனோ யார் பகவானை அறிய வேண்டும் என்று அவன் சங்கல்பிக்கிறானோ அவர்கள் தான் சாஸ்திரத்தின் மூலமாக நாம் ஆத்ம பிரதீபாய தன்னை பிரகாசிப்பதற்கு வேறொரு அபேட்சை இல்லாமல் தன்னையே தான் பிரகாசித்துக் கொள்ளக்கூடிய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய நாம் ஆத்ம பிரதீபாய சாட்சினே பரமாத்மனே. சாட்சினே அப்படின்னு அர்த்தம் சாட்சி அப்படின்னாக்க எல்லாருக்கும் காண்கிறமும் அர்த்தம் இல்லை. சாட்சிங்கிற சப்தத்துக்கு சாட்சாத் திரஷ்டடி சம்யாயாம் திரஷ்டா அப்படின்னாக்க பார்க்கிறவன், அதாவது சாட்சின்னு சொல்ற விட்னஸ் சொல்றது. இந்த விட்னஸ் சொல்றதுக்கு பார்க்கிறவன் அந்த மட்டும் போறாரு, அதுல இன்வால்வ் ஆகாம பார்க்கிறவன் தான் சாட்சி. இல்லையா? உட்காந்து இந்த சாட்சி விட்டு சொன்னா இது ஈசாவுடைய பார்க்க வேண்டி இருக்கதான் விடாத விட்னஸ். இல்லையா? விட்னஸ் சாட்சிங்கிறது வேலை கேட்டா அந்த வியாபாரத்தை இன்வால்வ் ஆகாதவனாக அதை கண்டுகொண்டிருக்கிறது தான் பகவான். இந்த ஜெகன் நிர்வாகத்தில் தான் எந்த விதமான இன்வால்வ் என்றும் இதில் எதுவும் அவன் தான் இன்வால்வ் பண்ணி செய்ய. ஆனால் இந்த ஜெகத்தை அவனுக்கு சாட்சி தோன்றது என்னன்னு கேட்டால் இதை நன்றாக கண்டு அனுபவித்து இதை லீலாத சம்பவமாக கொண்டிருக்கிறேன், இதை காண்பது இருக்கேன். ஆனா இதுல பகவான் அவர்களுடைய கர்மானுகூலமாகத்தான் ஈஸ்வரனுக்கு இதை கற்றுக்கொள்ளிய ஈஸ்வரனுக்கு ஸ்வச்சந்தமான கற்றுக்கும் இல்லை. அதனால புண்ணிய பாப குடும்ப கர்மானுகூலமாக இந்த கஷேத்திரர்கள் எல்லாம் இப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி படக்கூடியதானே இந்த ஜெகத் வியாபாரத்துல ஈஸ்வரன் தனக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் இதுல எந்த விதமான கர்ம பலசி கொஞ்சம் பகவான் தான் இவைகள் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல்
विशेष दूर नमो गिरा मिदूर आये बाप को मनस यज्ञान मनस सोना तो बाप ये चल यज्ञान बाप सोना तो मनस चल आवां मनस बहुत चरम अपने को लिया बाप को मनस को ये तार बड़ी निर्दुन दूर से दूर नमो गिरा मिदूर आये मनस चेता साम या अरे वाली या चेता साम भी गिरा मनस आ मिदूर वार्ते नमो गिरा मिदूराय मनसः चेतसामपि सत्त्वेन बुद्धिरव्यायनैश्चन्येन विपर्चिता नमः कैवल्यनाथाय निर्वाण सुखसंविदे नैष्कर्म्येण सत्त्वेन विपर्चिता या नैष्कर्म्यम् अभिनन्दनम् ज्ञानम् अदावदे कर्माकल अनुचित पर अभिसंधि इल्लाम कर्माकल अनुचित अभिसंधि अभिसंधि भगवान आराधन रूप से कर्मा अंद कर्मा फलन इवन के ज्ञान भगवत प्राप्ति की साधन रूप ज्ञान अंदर वोदान पापी अयतम कर्मयोग रूप कर्मा उपाने राजसमान कर्म सन्यास वोदिक
கர்ம சந்நியாசம் அப்படின்னு கேட்டா சாத்விகமான கர்ம சந்நியாசத்தை கர்மாக்கள் விடக்கூடாது. ஆனா கர்மாக்கள் பல தியாகத்தை மட்டும் பண்ணும். கர்மாக்கள் நான் இந்த இருந்த கர்த்தா, இது எனக்கு இந்த கர்மா எனக்கு சேகம், இந்த கர்மாவுடைய பலத்துக்கு நான் கோப்தா சொல்லக்கூடிய இந்த மூணு கர்த்தத்துவ மமதா பரசங்கம் சொல்லக்கூடிய இந்த மூன்று புத்திகளை தியாகம் பண்ணி ஆனா கர்ம அனுதாரத்தை தியாகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுதான் சாத்விக கர்ம சன்னியாசம், அதான் சாத்விக தியாகம். இதுல ராஜசமான தியாகம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, கர்மாக்களை விடுறது. கர்மாக்களை ராஜ இப்போ நாம் சொல்ற தியாகம் கர்மா விடாம கர்மாவில கர்த்தத்துவ கர்ம சேஷத்துவ கர்மாவில பௌத்தத்துவத்தை மட்டும் விட்டது. ஆனா கர்மா விடுறது, பாக்கி ரெண்டும் கர்மாவையே விட்டது. அதுல ராஜசம் அப்படிங்கிற கர்ம அது அதுல விடப்படுற கர்ம தியாகம் எப்படி பண்ணதுன்னு கேட்டாங்க, கர்மாவையே விட்டுறான். கர்மா விடும்போது எதுக்காக விடான்னு கேட்டா, அதோட இந்த கர்மா எல்லாம் சரீரத்துக்கு இவைகள்லாம் உபாதையை கொடுக்கறது என்கிறதானே ஆலசியம் முதலாக சோம்பல் பிரவிற்த்தி இல்லாமல், அதுக்கப்புறம் இதனால ஏற்படக்கூடியதான செலவுலாம் இருந்துச்சு. இதுக்காக கர்ம சந்நியாசம் ராஜசமான கர்ம சந்நியாசம், குடும்ப பாரத்தை காப்பாற்றாமல் கடன் வாங்கிட்டு பயந்து அதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறவங்க போல கர்மா சரீரத்துக்காக உண்டான சரீரத்துக்கு உள்ள ஆயாசம், சரீரத்துக்கு கஷ்டம், பணச்செலவு இவைகளுக்கெல்லாம் பயந்து கர்மா விட்டான்னாக்க அவன் ராஜச கர்ம சன்னியாசம். தாமச கர்ம சன்னியாசம்னா என்னன்னு கேட்டா, இல்லையா இவனாலும் இது நமக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னு இல்லையா சில காரணம் அவன் இவைகள்லாம் செய்யவே தேவையில்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் செய்ய தேவையில்லாதவைகள் அப்படிங்கிறதோட இல்லையா இவைகளை செய்வது வியர்த்தம் அப்படிங்கிற புத்தியோ செய்யாமல் அது தாமசமான கர்ம சன்னியாசம். இங்க சத்வேன நைஷ்கர்மியம் என்னன்னு அர்த்தம், சத்வ பூர்த்தியினால் ஏற்படுகிறதா நைஷ்கர்மியமானது, கர்ம பலத்தை மட்டும் தியாகம் பண்ணி கர்மாவை கொடுப்பது ஆராதனமாக பண்ணி அதனால ஏற்படக்கூடிய ஞானோற்பத்தி விரோதிகள் எல்லாம் அழிந்து அந்த பகவத் பிராப்தி ரூபமான ஞான நிஷ்டை அறிவதற்கு அதான் சத்வேன நைஷ்கர்மியேன விபர்ச்சிதா. இப்படிப்பட்ட விவேகமுடையதனால சர்வஜ்ஞ பிராயனான உபாசகனாலே பிரதிநத்தியாய அடையப்படுகிறவனாக இருக்கிறேன், கைவல்யநாதாய கைவல்யம் எதனாலும் மோட்ச ஆனந்தம் பண்ண முடியும். இப்போ புராணங்கள் பண்ணணும் மோட்சத்தில் கைவல்ய சப்த பிரயோகம் பண்ணியிருக்கேன் சம்பந்த புறத்தாழ்வாக போன்றவர்கள் எல்லாம் கைவல்யத்தில் மோட்ச சப்த பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இதனால தான் என்ன தெரியுது கேட்டாங்க, மோட்சமும் கைவல்யமும் அதூர விபத்திருக்காங்க. இது இந்த நிலையை அடைந்தவனுக்கு அந்த நிலையானது இவன் சிறு கோயிலுக்கு வந்த தவிர இவனுக்கு அதை அடைய முடியாது இல்லை. அதனால கைவல்யத்துக்கும் மோட்சத்துக்கும் அதூர விபகர்ஷ நியாயத்தால கொச்சத்துக்குரிய கைவல்யம் சப்தமானது பார்த்ததோட மோட்சான் கைவல்யநாதாய நிர்வாண சுகசம்யதே நவ சாந்தாய கோராய கூடாய உலதம் வினே நிர்விசேஷாய சாம் நியாய நமோ ஞானதனாய சைத்ரஜ்ஞாயம் நம சாந்தாய கோராய மூடாய உடலுக்கு பார்த்து மூடாய உடலுக்கு நம சாந்தாய கோராய நம சாந்தாய அதான் சாந்தம் சடூர்மி ரகிதம் இந்த ஜரா மரண சோகமோக அசனாய பிபாசான்னு சொல்லக்கூடிய சம்சார சாகரத்துக்குரிய ஆருஷ அலைகளுக்கு சம்சாரத்தை உட்காரக்கூடிய சர்வ துக்கங்களுக்கு ஏற்றுபூர்வமான இந்த ஊர்மிகள் சடூர்மிகள் இவைகள் ஆறு மற்றவனாக இருக்கிறது சாந்தா. இந்த ஆறுக்கும் காரணபூதமான காம புரதாதிகள் அற்றவனாக இருக்கிறது தான் சாந்தா.
अभिप्राय मन मन से मन आत्मा ईपान प्रकाश मरेक लोक उपर्शन शरीर अद्वैत
प्रकाश अनुपमेशमेंगे धर्मकारणाय सर्वगमाय महात्मय नमोपमध्याय पलायनाय पुनरनिच्छन्न विदूषकाय तक्षोभ विस्फूर्ति मानसाय नैष्कर्म्य भावेन विवर्जितागमय स्वयं प्रकाशाय नमो नमस्ते नमो नमस्ते तो अखिल कारणाय अखिलम अभिग्रह शब्दतुके जगत सृष्टि अनंत ब्रह्मांड अखिल அகில புவன ஜென்ம ஸ்தேசமங்காதி நீரே அகில சப்தமானது இந்த ஜகத்துல சிருஷ்டிக்கப்பட்டதான ஆனந்தமான பிரம்மாண்டங்கள் இருக்கு அந்த அகில காரணாய ஆவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் லோகத்தை காரணபூதம்னு சொன்னாங்க ஏதோ இந்த பிரம்மாண்டத்துக்கு காரணபூதம் இல்லாமல் அகில சப்த வாட்சியமான சிருஷ்டிக்கப்பட்டதான பகவானுடைய லீலாவ சம்பவத்துக்கு உரியதாக இருக்கிற निष्कारणूत अड़े लोकमय उपचारणय मृत्पिंड
அந்த மோட்சத்துல அடையப்படக்கூடிய பராயணம் பரம பிராயணம் என்று சொல்லுவோம்.
नमस्ते उनके नमः नमो नमस्ते स्वकिरणाय कृष्णाय बुधकारणाय गुणारणित सर्वनामाय महानवाय नमो उपवचिताय परायणाय गुणारणित चंद विदुषोपाय तत्रोप विष्णुर्जितमान रसाय नैष्कर्म्य भावेन विवर्जिता स्वयं प्रकाशाय नमस्करोमि குணம் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கிற மூன்று குணங்களால மறைக்கப்பட்ட ஊஷ்மம் பாதிக்கவும் உஷ்ணத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியது கிடையாமல் உஷ்ணம் பாதி மறைக்கப்பட்டது குணம்னு சொல்லக்கூடியதால் சத்ரஜஸ்தமோ குணமயமான பிரகிருதி என்கிற அரணியிலே மறைக்கப்பட்ட சித்ரூபமான ஞானாக்னியாக இருக்கிறார். அதாவது பகவான் அக்னி இருக்கு, அக்னியானது அரணியிலேருந்து உண்டாடுறது, திரும்பி அரணியில இப்ப அரணியில அக்னி இருக்கு, அந்த அக்னியானது அரணியில மறைக்கப்பட்டு அரணியில அக்னி திரும்பி அக்னி அரணியை தேக்க அக்னி வராது. அதனால அரணியில அக்னியானது மறைந்திருக்கு. அரணியில மறைந்திருக்கிற அக்னியை போல பகவான் இந்த சம்சாரத்துல இந்த கர்ம பலன்களாக இருக்கக்கூடிய இந்த சத்ரஜஸ்தம குணங்கள் இருக்கக்கூடிய இவைகளால் மறைக்கப்பட்டார். பிரகிருதி சத்து குணத்திரயமா பிரகிருதியினால் மறைக்கப்பட்ட சொரூபத்தை உடையவனாக, ஏன்னா பிரகிருதிக்கு பகவான் எந்த ஒரு தன் சங்கல்பம் தான் மமமாயா துரத்தியா என்னுடைய பிரகிருதின்னு அபிமானிக்கிற காரணத்தால தன்னுடைய சொரூபத்தை திரோதானம் பண்ணிருக்கோம். அந்த பிரகிருதியானது தன்னையே நிரதிசய போக்கியமாக காட்டுவதற்கும் இதுக்கெல்லாம் பெருமாள் சங்கல்பூர்வமான சக்தியை அதுக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த சத்ரஜஸ்தமோ குணமயமான திரிகுணாத்மமான பிரகிருத்தினாலே மறைக்கப்பட்டது. எப்படி அக்னியானது அரணியினால மறைக்கப்பட்டதாக இருக்கோ அது மாதிரி சத்ரஜஸ்தமோ குணங்களாகிய குணாத்மமான பிரகிருதி என்கிற அரணியிலே மறைக்கப்பட்டது. இந்த பிரகிருதியில தான் உரட்டி தேய்த்தாக்க அதிலிருந்து ஞானாக்கினால யூஸ் பண்ண முடியும். பிரகிருதினா என்ன? பகவான் அறிவதற்கு இந்த தேகத்தை இந்திரியங்களை இயக்கி கர்மாக்களை செய்துதான் ஈஸ்வரனை அடையும். அதனால இதுல மறைக்கப்பட்ட ஈஸ்வரன் இதுல இருந்து குணாரணை சந்திரவி தூஷ்மமாய தற்போப விஷ்ணு திதமான சாய நைஷ்கர்ம பாவேன விபத்தி தாகம நைஷ்கர்ம பாவம் ஞான பாவம். அந்த ஆத்ம யாதார்த்திய ஞானம், ஆத்ம யாதார்த்திய ஞானமானது சர்வ சுதந்திரமான சர்வேஸ்வரனான பகவானுக்கு நான் அத்தியந்த பரதம் தந்திருக்கிறேன். சர்வசேஷியான பகவானுக்கு நான் அனந்தாக சேரக்கூடும் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஞான நிஷ்டையினாலே விளக்கப்பட்ட நானே மற்றவைகள் மற்றவைகள் எல்லாம் அகற்றப்பட்டு தான் நின்று உயிரக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான பகவான். எப்படி பகவான் மறைக்கப்படுறான், திருப்பி எப்படி பகவான் மறைந்து வெளிப்பட்டு பிரகாசிக்கிறான். பகவான் அபரிமிதமான பிரகாசத்தை உடையவனாக ஸ்வயம் பிரகாசம் அவனுடைய சொரூபம் அவனுடைய ரூபம் அவனுடைய குணங்கள் அவனுடைய விபவங்கள் அவனுடைய சேற்றுத்தங்கள் எல்லாமே அளவற்ற பிரகாசத்தை உடையதாக இருந்தோம். அவன் கொடுத்த சக்தியினாலே பிரகிருதியினாலே மறைக்கப்பட்டவன் ஞானாந்திரிகளை இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எப்பொழுதும் ஒரு சதாச்சாரம் வேதாந்த கிரகண பூர்வகமாக எப்பொழுதும் மாசற்ற மனசினாலே
ज्ञान निष्ठयोड भगवान का भगवान तनुए कड़ेल स्वयं प्रकाश अट भगवान मोक्षाय स्वांशेन सर्वतर्भिं मनसि प्रतीत प्रत्यग्दृशे भगवते बृहदे नमस्ते मातृप्रपन्नपशुपाश विमोक्षाय मातृक् अपने ममादृशा एमोन प्रपन्न पशुपाश मोक्षणाय ज्ञान शक्ति उन्नये उपाय उन्नये शरण पशु 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 मनुष्य पक्षी संशय मिले तिर।